முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருப்பதாக கூறிய பொய் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் தோல்வியடைந்த ராமதாஸ் பிரச்சனையை திசை திருப்புவதை விடுத்து புகார்களுக்கு ஆதாரங்களை அளிக்க வேண்டும் அல்லது பகிரங்க மன்னிப்பு கோர என திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் திமுக செய்தித் தொடர்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எஸ் இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முரசொலி நிலத்தை பஞ்சமி நிலம் என்று வீண்பழி சுமத்தி முரசொலியின் மூலப்பத்திரம் கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவரையா டாக்டர் ராமதாசுக்கு முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் இல்லை என்பதற்கு ஆதாரமாக அதற்குரிய பட்டாவை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் முணுமுணு பே இல்லாமல் சில வாரங்கள் அமைதி காத்த அவர் இப்போது பழையபடி வாடகை கட்டிடம் என்று ஒரு புதிய பல்லவியை தொடங்கி திமுகவை வம்புக்கு இழுப்பதாக கூறியுள்ளார் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை மருத்துவர் ராமதாசால் நிரூபிக்க முடியவில்லை அவரை தூண்டிவிட்ட பாஜகவாலும் நிரூபிக்க முடியவில்லை தேசிய பட்டியலின பழங்குடியின ஆணையம் சார்பில் நடைபெற்ற விசாரணைகளிலும் புகார் அளித்தவர்கள் புறமுதுகிட்டு கால அவகாசம் கேட்டு கலைந்து சென்ற பிறகும் கூட இத்தனை வருடங்களாக அரசியலில் இருக்கும் மருத்துவர் ராமதாஸ் தான் சொன்ன பொய்யை விளங்க முடியாமல் நிரூபிக்கவும் முடியாமல் தவிப்பதாக டிகேஎஸ் இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார் திமுகவை விமர்சித்தால் பாஜக அடையும் தன் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீதுள்ள மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்கு விசாரணை தடைபடும் மத்திய அமைச்சரவையில் தன் மகன் இடம்பெற வாய்ப்பு ஏற்படும் என்ற நப்பாசை காரணமோ என்ற சந்தேகமே எழுந்திருக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் எங்கள் கழகத் தலைவரை பொறுத்தமட்டில் மட்டில் பஞ்சமி நிலம் என்பதை நிரூபிக்க தயாரா என்று மருத்துவர் ராமதாசுக்கு விட்ட சவால் இன்னும் அப்படியேதான் இருக்கின்றது அவர் சார்பில் தேசிய பட்டியலின பழங்குடியின ஆணையம் நீதிமன்றம் உள்பட எங்கெங்கு ஆதாரங்களை கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துவிட்டோம் இனி தான் சுமத்திய பொய்க் குற்றச்சாட்டிற்கு பொறுப்பேற்று நிரூபிக்க வேண்டியது மருத்துவர் ராமதாஸ் கையில்தான் இருக்கின்றது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் எழுப்பப்பட்ட பிரச்சினை இருக்கும் இடம் பஞ்சமி நிலமா அல்லவா என்பதுதானே தவிர முரசொலி அலுவலகம் அங்கு வாடகைக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதல்ல முரசொலி சார்பில் பட்டாவை வெளியிட்டது முரசொலி இயங்கும் இடம் பஞ்சமி நிலம் இல்லை என்பதை நிரூபிக்கவும் பொய்யையே தனது அரசியலுக்கு அஸ்திவாரமாக்கி பொய்யிலே வாழ்ந்து வரும் மருத்துவர் ராமதாசின் பொய் முகமூடியை கிழிப்பதற்காகவும் தான் என்று அவர் கூறியுள்ளார் இந்த சவடால் விடும் வேலைகளை திமுக கழகத்திடம் வைத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு பஞ்சமி நிலம் என்று சொன்ன குற்றச்சாட்டிற்கு முடிந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் அப்படி முடியாவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டு சமூக குரலை தொடர்ந்து ஒழித்து வரும் முரசொலி நாளிதழ் பற்றி அபாண்டமாக பழி சுமத்தி விட்டோமே என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பிராயச்சத்தம் தேட பாருங்கள் தொடர்ந்து திமுகவை வம்புக்கு இழுப்பதால் அதிமுக பாமக கூட்டணிக்காக தைலாபுரத்தில் நடந்த ரகசிய பேரம் மறைந்து போகும் அதிமுக ஊழல்களை திசை திருப்பலாம் மத்திய பாஜக அரசின் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு வாக்களித்து சிறுபான்மை மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்தை எளிதில் மக்கள் மனதிலிருந்து அகற்றிவிடலாம் என்றெல்லாம் நினைத்தால் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு கனவை காண வேண்டாம் என்று எப்போதும் கூட மருத்துவர் ராமதாஸ் மீது தனிப்பட்ட முறையில் வைத்துள்ள மரியாதையின் காரணமாகவே கேட்டுக்கொள்வதாக திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார்